இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியை பற்றி பார்ப்போம் இன்டர்நெட்டில் பார்த்திங்கன்னா டயட்டை பற்றி நிறையா பேசுவாங்க டாக்டர்ஸும் ஒரு சில பேர் டயட்டெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா டயட்டெல்லாம் நிறையா பேர் ஃபாலோவே பண்ணியிருக்க மாட்டாங்க யாரும் ஆனால் டயட்டுன்னு ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கும் ஒழுங்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காது அதையே எதனால் அப்படி நடக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா டயட் அப்படின்றத பற்றின புரிதலே யாருக்கும் இல்லைன்றதுனால எக்கச்சக்கமான பேர் ட்ரை பண்ணுறதே இல்லை ஒரு சில பேர் ட்ரை பண்ணாலும் அவங்களும் ஃபெயில் ஆயிடுவாங்க இதனால் எளிமையாக சரி பண்ண வேண்டிய அவங்களுடைய உடல் நலன்றது ரொம்ப மோசமாக சீர்கேடாகவும் ரொம்ப வருஷமாக இருப்பாங்க எக்கச்சக்கமான பணமும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டயட் அப்படின்றதுல பொதுவாக மக்கள் பண்ணக்கூடிய தப்பு என்ன பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதல்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வழியில் பார்க்கலாம் சரி முதல்ல டயட் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த ஒரு சில பேர் ட்ரை பண்ணுவாங்கல்ல அவங்க பொதுவாக டயட் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க என்ன நல்லா பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு டயட்ஸுக்கும் தனித்தனி ப்ரொசீஜர் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான உணவுப் பொருட்கள் அந்த ஃபுட் குரூப் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இப்போது கீட்டோன்னா அதுக்கு ஒரு சில மாதிரியான உணவுகள் சாப்பிடுவாங்க டெய்லியோன்னா அதுக்கு ஒரு சில மாதிரியான உணவுகள் கார்னிவர் டயட்னா அதுக்கு ஒரு சில மாதிரியான உணவுகள் மியூக்கஸ்லஸ் டைட்னா அதுக்கு ஒரு சில மாதிரியான உணவுகள் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இப்போ எப்படி தோசை அப்படின்னா அதை செய்கிறதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது இட்லினா அதை செய்கிறதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குது அதை கத்துக்கிறதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஆகும் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க பொதுவாக ஜென்ரலாக ட்ரை பண்ணுற பெரும்பாலான மக்கள் நீங்க எந்த டயட்டாக வேணா இருக்கட்டும் ஒரு டயட் அப்படின்றத ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய இந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்கணும் அப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கை முறைக்குள்ளே போயிருக்கணும் இது எதையுமே ஒரு டயட் ட்ரை பண்ணுறவங்க பண்ணவே மாட்டாங்க பொதுவாக டயட் அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு மியூக்கஸ்லஸ் டயட் எடுத்துக்குவோம் இல்லை ஒரு பேலியோ டயட் எடுத்துக்குவோம் அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்பாங்க ஒரு காய்கறிகள் அதிகமா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா இல்ல கறி இந்த மாதிரி ஒரு மட்டன் அதிகமா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்றாங்கன்னா அவங்க அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க ஏன் சாப்பிட்றோம் எதுக்கு சாப்பிட்றோம் எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் எப்படி எப்படி சாப்பிடணும் அது கறியை நீங்க சாப்பிட்டீங்கன்னாலும் அதை எப்படி சமைக்கணும்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும் ஆனா அதெல்லாம் எதையும் பண்ண மாட்டாங்க பொதுவா ஃபாலோ பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கமா ஒரு பொரியல் சாப்பிட்றாங்களா ஒரு கை சாப்பிட்றவங்க ஒரு மூணு கை பொரியல் சாப்பிட்ருப்பாங்க நான் காய்கறிகள்லாம் நிறையா சாப்பிட்டுட்டேன் நான் பேலியோடைட் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவாங்க ஆனால் எந்த ஜங்க் ஃபுட்டையும் முன்னாடி கட் பண்ணியிருக்க மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கை முறையும் மாற்றிருக்க மாட்டாங்க இது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல் உதாரணத்துக்கு இப்போது நிறைய பேர் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுற அப்படின்ற எல்லாம் கூட சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் மாட்டு சாணம்லாம் தெளிப்பாங்க வயலில் ஸோ அப்படி தெளிச்சுட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு தப்பாக நினச்சிக்குவாங்க பல்லுயிர் பெருக்கம்னா என்ன அப்படின்றத பற்றினா ஒரு புரிதலும் இருக்காது அடிக்கக்கூடிய அதே கெமிக்கல் மருந்தெல்லாம் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க ஆனால் கொஞ்சோண்டு இந்த ஏதாவது ஒரு மாட்டு சாணம் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கையான ஏதாவது உரம் சம்மந்தமான விஷயம் ஏதாவது ஒன்று ரெண்டு பண்ணிட்டு நான் வந்துட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க அதோடு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வீட்டில் வழக்கமாக பண்ணக்கூடிய அதே விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அதே ஜங்க் ஃபுட்டுகள் சாப்பிட்றது அதே தவறான வாழ்க்கை முறை அதுலேயே இருப்பாங்க கூட ஒரு கஷாயம் ஏதாவது வச்சு குடிச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் அவங்க தவறான வாழ்க்கை முறை தவறான உணவு பழக்கம் கூடவே அதையும் சேர்த்து ட்ரை பண்ணிட்டு ஒரு கஷாயம் குடிக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு சித்த மருத்துவத்தோட ஒரு சில குறிப்புகள் ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நாங்களும் சித்த மருத்துவம் தான் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு சித்த மருத்துவத்தை பற்றி எந்த ஒரு புரிதலும் இருக்காது ஒரு வாதம் பித்தம் கபம் அப்படின்னா என்ன அந்த மாதிரியான ஒரு புரிதல் கூட இருக்காது அடிப்படை புரிதலே இருக்காது எந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்டையும் கட் பண்ணிருக்க மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கை முறையே மாற்றிருக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து சித்த மருத்துவம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாமே ஒழுங்காக தான் நம்ம கரெக்டாக ஃபாலோ இருக்கோம்னு நினைப்பாங்க ஆனால் எதையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க இவங்க வெளியே சொல்லும் போது என்னென்னா நாங்கள் இந்த இதுதான் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் கரெக்டாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது வரும் ஸோ அவங்க எப்படி சொல்லிடுவாங்கன்னா இந்த டயட்டே தப்பு இந்த வாழ்க்கை முறையே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இந்த மாதிரியான விவசாயமே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதலே இருக்காது சரி அந்த மாதிரிலாம் எதுவும் எல்லாம் எதுவும் ஃபாலோவ் பண்ணலாம் டாக்டர்கிட்டே ஒருத்தவங்க போனவங்க இருக்காங்க டாக்டரே வந்துட்டால் அவங்களுக்கு டயட்டெல்லாம் சொல்லுவாங்க நான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னு மேபி ஒரு சில பேர் யோசிக்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்களாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அது யாராக வேணா இருக்கட்டும் அலோபதி டாக்டராக இருக்கட்டும் இல்லை சித்த மருத்துவம் டாக்டராக இருக்கட்டும் டாக்டர் சொல்கிறதே யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா டாக்டர் சொல்கிறதே ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஒரு சில ஒரு மினிமமான விஷயங்க தான் இதையாவது ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அதையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க நான் கரெக்டாக தான் டாக்டர் இருந்தேன் கரெக்டாக தான் இது பண்ணேன் சாப்பிட்டேன் மாத்திரை போட்டேன் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் பண்ணாங்களான்னு பார்த்தா பண்ணியிருக்க மாட்டாங்க எந்த டாக்டருமே ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையும் கட் பண்ண சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணுறது நினச்சிருப்பீங்க கட் பண்ணியிருப்பீங்க எதை கட் பண்ணியிருப்பீங்கன்னா நான் இந்த குறிப்பிட்ட கம்பெனி சிப்ஸை சாப்பிட்றதில்லை இந்த குறிப்பிட்ட நூடுல்ஸ் சாப்பிட்றதில்லை அதெல்லாம் ஜங்க் ஃபுட் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் ஆனால் வடை பஜ்ஜி போண்டா சாப்பிட்ருப்பீங்க ஏதாவது அதிரசம் முறுக்கு மிச்சர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்க ஸோ இதெல்லாமும் ஜங்க் ஃபுட் தானே இதெல்லாம் உங்களுக்கே தெரியாது அதான் பிரச்சனை டாக்டர் அரிசியை கட் பண்ண சொல்கிறாரு ஓகே அரிசியை கட் பண்ணு இட்லி தோசை தான் அதுவும் அரிசி தான் ஆனால் அது தெரியாது பொதுவாக மக்களுக்கு ஸோ இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு புரிதல் குறைபாடு அது மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸ்க்குன்னு ஒரு சில ஃப்ளா இருக்குது நம்ம வந்துட்டு நம்மளை கரெக்டாக போட்ரே பண்ணும் அப்படின்னு நான் ஒழுங்காக தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்றது தான் ஒரு இது இருக்கும் ஸோ தனக்கே தெரிஞ்சுமே சாப்பிட்டாலும் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க நம்மளை ஏதாவது தப்பாக நினைப்பாங்களோ நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க நான் கரெக்டாக தான் பண்ணேன் எதுவும் வேலைக்காகலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ டாக்டர்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓ இவங்க கரெக்டாக பண்ணுறாங்க ஆனாலும் வேலைக்கு ஆகலை ஸோ உங்களுக்கு மேபி இந்த ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கலாம் ஸோ மருந்தை மாற்றலாம் இல்லை மருந்தோட டோசேஜ் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வேற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க ஸோ இங்கே நம்ம ஒழுங்காக இருக்கணும் போட்டு டாக்டர்கிட்ட போகிறோன்னா அங்கே நம்ம போய் சொல்லாமல் நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நம்ம சொல்றது வச்சு தான் அவங்களால நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் நம்மளே தப்பா சொன்னோன்னா தவறான விஷயங்கள் தான் நடக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை இது ஏன்னா நீங்கள் எல்லாேருமே தன்னை கரெக்டான ஒரு ஆளாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க நீங்கள் ஒரு நார்மலாக இருக்க ஒருத்தவங்களை கேட்டால் ஆனால் கரெக்டாக இருக்கேன் பாங்க ஆனால் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாங்க பாடி பில்டர்ஸ் இல்லை ஃபிட்னஸில் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் ஆனால் நேச்சுரலாக தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க என்னென்ன ஊசி போட்டிருக்காங்க அப்படின்றலாம் நமக்கு தெரியாது நீங்கள் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பயங்கர அழகாக இருப்பாங்க வயசு வந்துட்டு அறுபது எழுபது இருக்கும் ஆனால் ரொம்ப பார்க்குறக்கு ஒரு இருபது முப்பது வயசு அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்க என்னென்ன சர்ஜரி பண்ணாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஸோ எதுவுமே நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியாது உள்ளுக்குள் என்ன நடக்குது அப்படின்றது அவங்க கூட நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் இருந்தாலும் சொல்ல முடியாது அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ் ஸோ அவங்க அவங்க மனசாட்சிக்கு தான் அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு தெரியும் ஸோ நம்ம ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் இங்கே கேட்கறது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்றத வச்சுட்டு நம்மளால் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது நம்ம அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது ஏன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு ஆப்வியஸான விஷயம் நீங்கள் கரெக்டான உணவுகளில் சாப்பிட்றீங்க கரெக்டான வாழ்க்கை முறையில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பெட்டர் ஆவீங்க வேறு வழியே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் இம்பேஷண்ட்டாக இருக்கிறது ஒரு டாக்டர் ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அது எந்த டாக்டராக வேணால் இருக்கட்டும் ஆலோபதியாக இருக்கலாம் இல்லை சித்த மருத்துவமாக இருக்கலாம் எல்லா டாக்டருமே அவ்வளோ வருஷமாக படித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அதை வச்சு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க ஆனால் நமக்கு வந்துட்டு எப்படின்னா ஜென்ரல் மைண்ட் செட் வந்துட்டு நான் கரெக்டாக இருக்க ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் என்ன பண்ணணும் இது வா ஓகே நான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை நான் பண்ணிடுவேன் எனக்கு எதுவும் சரியாக இல்லையே அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க நீங்கள் ஒரு டாக்டர் உட்காந்து பேசினாலும் நீங்கள் கேட்கறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இது நிறையா விஷயங்கள் இருக்குன்னா நம்ம கத்துக்க கற்றுக்க முடியாதுன்றது கிடையாது நேச்சுரலாக நம்ம இருக்க வேண்டிய லைஃப்ல இருந்து நம்ம இப்போ தள்ளி வந்துட்டதுனால இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியது ஒரு ஒரு தனியான ஒரு ப்ரெஷராக இருக்குது நம்ம மேலே அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை ஏன்னா அவங்களோட அந்த உலகமே நல்லா இருந்தது எதுவும் பொல்யூஷன் கிடையாது சாப்பிட்ற சாப்பாடும் நல்ல சாப்பாடாக தான் இருந்தது என்ன வறுமை அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வேணால் ஒருத்தருக்கு இருந்துக்கலாமே தவிர சாப்பிட்டாலே அது நல்ல சாப்பாடு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சுச்சுவேஷன் இயற்கையில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் அப்பப்போ அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவாங்க ஸோ அப்போதைக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ நம்ம மாடர்ன் அப்படின்ற பேர்ல நிறையா விஷயங்களை சீர்கெடுத்துட்டோம் அதனால நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஸோ அதுக்கான நேரத்தை நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கிட்டே ஆகணும் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ ரெண்டு நிமிஷம் வீடியோ ஒரு முப்பது செகண்ட் ஷார்ட்ஸு இதெல்லாம் பார்த்து நம்மளால் எந்த தீர்வையும் சரியாக உள்வாங்கிக்க முடியாது இன்னொரு தவறான புரிதல் இருக்கிறது குயிக்காக ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கறது இப்போ ஒரு மாத்திரை சாப்பிட்டோன்னும் உடம்புல ஏதோ ஒரு வலி போயிடுது சரியாயிருது அப்படின்னா இதே மாதிரியே எல்லாத்துலேயும் எதிர்பார்க்குறது உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனைகள் வேணால் இருக்கலாம் சுகராக இருக்கலாம் பிபியாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இல்லை உடல் பருமனாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இந்த மாதிரியான பிரச்சனைகளும் உங்களுக்கு பல வருஷமாக இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பழச்சாறு இல்லை ஏதாவது ஒரு கஷாயம் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஒரு இயற்கையில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அதை குடிச்ச உடனே சரியாயிடணும் ஒரு நாள் ட்ரை பண்ணால் இல்லை ஒரு மூணு நாள் ட்ரை பண்ண எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க எந்த ஜங்க் ஃபுட்டையும் கட் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலை சரி பண்ணியிருக்க மாட்டாங்க அது எல்லாத்தையும் தவிர நீங்கள் முப்பது வருஷமாக பண்ண தப்பு எல்லாத்தையும் மூணு நாளெல்லாம் சரி பண்ண முடியாது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதமாக ஆகும்ல அது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணணும் ஸோ அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஒரு டயட்டேன்னு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த டயட்டை பத்தின ஃபுல்லான புரிதல் அது எந்த டயட்டாக வேணா இருக்கலாம் கீட்டோவாக இருக்கலாம் பேலியோவாக இருக்கலாம் காணியோவரா இருக்கலாம் மியூக்கஸ்லஸா இருக்கலாம் எந்த டயட்டாக இருந்தாலும் டயட்டை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்காம நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு ரிசல்ட் எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பா அது கிடைக்காது ஸோ இதுதான் பொதுவாக மக்கள் டயட்டை ஃபாலோ பண்ணுற அப்படின்ற பேரில் பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்போ இதுவும் தவிர நிறையா தவறான புரிதல்கள் மக்களுக்கு பரவலாக இருக்கு டயட் அப்படின்னாலே பயப்படுற அளவுக்கு இருக்கு அதுக்கு காரணம் டயட்டை பற்றி அவங்களுக்கு தெரியல அப்படின்ற எல்லாத்தையும் தவிர இப்போ நியூஸ்ல எல்லாத்துலையும் வர்றது ரொம்ப மோசமா இருக்கு நியூஸ் சேனல் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாமே ட்ரோல் சேனல் அந்த மாதிரி மாதிரி இருச்சு எல்லாமே ஒரு ஃபியர் மாங்கரிங் பண்றது ஒரு நியூஸ சென்சேஷனலா சொல்லணும் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க ஒரு சென்சடைஸ்டா சொல்லணும் அப்படின்ற மாதிரி இல்லை இப்போ ஃபாலோ பண்ணா பண்ணால் செத்துவாங்க வேலியோ ஃபாலோ பண்ணால் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும் ஜிம்முக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வந்து இப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயங்களாக தான் நியூஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நியூஸுமே ஷார்ட் கிளிப்ஸாக வரும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மக்கள் நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட டயட்னாலே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அந்த பயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலாக சாப்பிட்ணும் பேலன்ஸ் டயட்டாக சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அது பேலன்ஸ்ட் டயட் அப்படின்னா என்னென்னா பேலன்ஸ்டாக எல்லாத்தையுமே சாப்பிட்ணும் அந்த எல்லாமேன்றது என்னது அதே டிவி சேனல்ஸில் என்னென்னலாம் விளம்பரத்தில் வருதோ அது எல்லாத்தையும் சாப்பிட்றது ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்றேன் ஸோ நான் பேலன்ஸ் டயட் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தப்பாக நினச்சிட்றாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் உடம்புல வந்ததுக்கான காரணமே அந்த மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு பேலன்ஸ்டான டயட் அப்படின்ற பேரில் ஒரு தவறான உணவு பழக்கம் ஒரு வாழ்க்கை முறையில் பற்பல ஆண்டுகளாக இருந்ததால தான் இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது மற்றவங்களாலெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது நியூஸில் சொல்லுவாங்க டிவியில் சொல்லுவாங்க பேப்பரில் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் பிஸ்னஸ் அதுதான் அவங்களோட இது ப்ராஃபிட்டுக்காக அவங்க பண்ணுறாங்க நம்மளோட நல்லதுக்கு என்னன்றத நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் எந்த விஷயத்தை படித்தா கரெக்டாக இருக்கும் ஏதாவது ஒரு பிஸ்னஸே எடுத்துக்கோமே எந்த பிஸ்னஸ் பண்ணால் லாபகரமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களோட சுச்சுவேஷன் என்ன உங்களோட சர்க்கம்ஸ்டான்சஸ்ஸு உங்ககிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்குது அந்த தொழிலில் உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அதாவது அதை பற்றி தெரிஞ்சுருக்கணும் ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் அந்த தொழில் நீங்கள் பண்ண முடியும் இல்லைன்னா லாஸ் ஆகிருவீங்க நீங்கள் ஏதாவது நியூஸில் பார்க்குறீங்க இது இந்த கிரிப்டோ ட்ரெண்டாக இருக்குது அது ட்ரெண்டாக இருக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றக்காக ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு லாஸ்ட் தான் ஸோ எதனாலும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதை பற்றின உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அதை பற்றின உங்களுக்கு அறிவும் இருக்கணும் ஸோ ஒரு டயட்டை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் அதை பற்றி தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க ஓகே அப்படின்னா என்னதான் பண்றது நிறைய பேர் டயட்டை ஃபாலோ பண்றதுல என்ன பிரச்சனை வருதுன்னா அவங்க சுச்சுவேஷன் ரொம்ப மோசமான பிறமா தான் டயட்டுக்குள்ளேயே போவாங்க ஒரு எழுவது கிலோ அவங்க இருக்கணும்னா ஒரு நூறு கிலோ நூற்றி பத்து கிலோ அந்த மாதிரி போன அப்புறமா தான் டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லை ஏதாவது இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக்கு இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா தான் ட்ரை பண்ணுவாங்க ஸோ நம்ம உடம்பு எப்பயுமே நம்மளை ஹெல்த்தியாக வச்சிருக்கலாம் தான் நினைக்குவோம் வேற வழியே இல்லாமல் நம்ம ரொம்ப தவறான விஷயங்களை ரொம்ப நாளாக இருக்கோம் தவறான வாழ்க்கை முறை தவறான உணவு பழக்கம் இது ரொம்ப வருஷங்களாக பற்பல வருஷங்களாக பத்து இருபது முப்பது வருஷம் அப்படின்ற மாதிரி ஆனதுக்கு அப்புறமா தான் உடம்புல பிரச்சனை வரும் ஸோ இவ்வளோ நாள் கழித்து வரக்கூடிய பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும்னா ஒரு வேலை சாப்பிட்றது இல்லை ஒரு ரெண்டு நாளில் சரி பண்ணுறது அதெல்லாம் வேலைக்காகாது டைம் எடுத்துக்கணும் ஒரு ட ஒரு டயட் ஃபாலோ பண்ண போகிறீங்களா ஒரு மூணு வருஷம் அந்த அந்த டயட்னா அது என்ன கரெக்டாக இருக்கா என்ன எல்லாத்தையும் கற்றுக்கணுங்களேன் என்ன பிரச்சனை எல்லாமே நமக்கு இன்டர்நெட்டில் எல்லாமே ஃப்ரீயாக தானே கிடைக்கிது இன்ஃபர்மேஷன் ஸோ அந்த கற்றுக்கிட்டு டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு மூணு வருஷம் அந்த டயட்டை பற்றி கற்றுக்குறீங்க ஒரு மூணு மாதம் அந்த டயட்டை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தாராளமாக வந்துடுமே இல்லை அந்த அளவுக்குலாம் டயட்டெல்லாம் அப்படி படித்து புரிஞ்சு அதெல்லாம் நமக்கு வேலைக்காகாது அப்படின்னா அப்போது நீங்கள் எதாவது ஒரு டாக்டரை பார்க்குறீங்க இல்லை ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பார்க்குறீங்கன்னா அவங்க சொல்கிறத முழுசாக கேளுங்க அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் பார்க்கறக்கு முன்னாடி அவங்க கரெக்டான ஆளா அவங்க உண்மையாக இருக்காங்களா உண்மையாலுமே ஒரு நாலேஜ் இருக்கவங்க உண்மையாலுமே ஸ்கில்டாக இருக்கவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஸோ அவங்க உண்மையான ஒரு கரெக்டான ஆளாக அப்படின்றத பார்த்து ஒரு கரெக்டான ஒரு மருத்துவரே ஒரு கரெக்டான ஒரு ட்ரெயினரை நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்க சொல்கிறத கரெக்டாக கேளுங்கள் ஒன்ஸ் அகெயின் ஒரு நல்ல ஒரு டாக்டர் இல்லை ஒரு நல்ல ஒரு ட்ரெயினரே கண்டுபிடிச்சிட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமாம் சரி சரின்னு சொல்லிவிட்டு திரும்ப உங்கள் இஷ்டத்துக்கே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க உங்கள் இஷ்டத்துக்கே தவறான வாழ்க்கை முறையில் இருந்தீங்கன்னா எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது ஸோ நீங்கள் உங்கள் காசையே வேஸ்ட் பண்ணி அவங்களோட ரெப்பூட்டேஷனுமே வேஸ்ட் பண்ணிடுவீங்க இதில் என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி ஒரு முழுமையான புரிதல் இல்லாமல் ஒரு விஷயத்தை அணுகும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட டயட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அதுமேலேயே ஒரு தவறான ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிடுது உண்மையிலே நான் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்தி ஆகணும் இல்லை இந்த பிரச்சனைகளை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் ஒரு சில தீர்வுகளை தேடிட்டு இருப்பாங்க அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி நான் ட்ரை பண்ணுறேன் எவ்வளோ டெடிகேஷனாக இருந்தாலும் சரி நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்லேயே ஒருத்தவங்க இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டயட்டு இல்லை ஒரு குறிப்பிட்ட லைஃப் ஸ்டைல் சேஞ்சை பற்றி ஒரு சில தவறான கருத்துக்கள் பரவியிருக்கு அது ஏன் தவறாக பரவி இருக்குன்னா அதை பற்றின புரிதல் இல்லாமல் தவறாக அதை ஃபாலோ பண்ணவங்களால ஒரு தவறான புரிதல் ஒரு குறிப்பிட்ட டயட்டை பற்றி பரவியிருக்கு அப்படின்னா உண்மையிலே அந்த ஒரு ஆன்சரை இருப்பாங்கல்ல அவங்க கூட அந்த டயட்டை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்காங்க அது வேஸ்ட்டில் அது ஒரு டேஞ்சர் அப்படின்ற மாதிரி பயந்து உண்மையிலேயே அதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கவங்களுக்கும் அது கிடைக்காம போயிடும் ஸோ எதை பண்ணுறீங்களோ அதை ஃபுல்லாக புரிஞ்சுட்டு அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள் அது எந்த டயட்டாக இருந்தாலும் ஓகே கன்க்ளூஷன் அப்போ என்ன தான் பண்ணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள் ஒரு கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வாங்க ஒரு நல்லா ஒரு டயட்டை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரியலன்னா ஒரு நல்ல டாக்டரையோ இல்லை ஒரு நல்ல ட்ரெயினரையோ யாருக்கு இதெல்லாம் அதை பற்றி தெரியுமோ அவங்கள அவங்கள பிடிச்சி அவங்க சொல்றபடி கரெக்டான ஒரு டயட்டை லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க ஒரு சில டயட் வந்துட்டு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம் இந்த விஷயங்களை சாப்பிடக்கூடாது இந்த விஷயங்களை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் உங்கள் உடம்பு நல்லா சரியானதுக்கு அப்புறமா நீங்கள் மற்ற விஷயங்களையும் சாப்பிட்லாம் உதாரணத்துக்கு இப்போ பேலியோல எல்லாம் ரைஸ் சாப்பிடக்கூடாது கீட்டோ கார்னிகோ நியூக்கசஸ் இதுலேயும் ரைஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதுவும் நீங்க பேலியோலெல்லாம் கூட ஒரு இது சொல்லுவாங்க ஒரு இத்தனை கிராம் அளவுக்கு நீங்க அப்படி வேலை ரைஸ் சாப்பிடுங்கன்னா இந்த அளவு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க ஸோ உடம்புல பிரச்சனை இருக்க வரைக்கும் அந்த டயட் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறமா உங்கள் உடம்பு நல்லா ரெடி அப்புறமா நீங்கள் ரைஸ் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் உடம்புல வராது ஸோ அப்போது உங்கள் உடம்பு ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் அப்போ உங்களுக்கு தேவையான அளவு குறிப்பிட்ட அளவுக்கான ரைஸோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்ச மாதிரிதோ அதை தாராளமாக சாப்பிட்லாம் பட் ஒன்ஸ் அகைன் அது நேச்சுரலானதாக இருக்கணும் அது ஜங்க் ஃபுட்டாக இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் எப்பயுமே இந்த நேச்சுரலான விஷயங்களையே சாப்பிட்ணும் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது கரெக்டான லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்றது ஒரு இயற்கையின் விதி ஸோ அதை நீங்கள் மீறவே முடியாது நீங்கள் ஒரு டயட்டை முடித்தாலுமே அதுக்கப்புறமா சாப்பிடக்கூடியது நேச்சுரலான ஒரு உணவு நேச்சுரலான லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரியாக இருக்கணும் ஜங்க் ஃபுட் நீங்கள் சாப்பிட்லாம் அது எப்போயாவது ரேராக சாப்பிடக்கூடிய விஷயமா இருக்கணும் அது நீங்கள் ரெகுலராக உங்களோட டெய்லி லைஃப்லேயே ஒரு பார்ட்டாக வந்துச்சுன்னா ஒரு வேளை நீங்கள் உங்கள் உடம்புலாம் ரெடி பண்ணாலும் கரெக்டான டயட்டில் இருந்துட்டு நீங்கள் ரெடியாக வந்தாலும் திரும்ப பிரச்சனை வரும் நீங்கள் மறுபடியும் ஜங்க் ஃபுட்டு அந்த தவறான உணவு முறை தவறான வாழ்க்கை முறைக்கு திரும்ப போனீங்கன்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக சாப்பிடுங்க ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் இருங்க அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அது மீறி ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அது ஈஸியாகவே சரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டனை மட்டும் வாழ்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ செய்ய சஜஷனில் வர்றதில்லை இந்த வீடியோக்காக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி